إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் திருத்தப்பட வேண்டிய திருமணம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. நான் இப்போது பேசுவது அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பேசுகிறேன். இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய காபிர்களிடம் அல்ல. இவ்வாறு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பேசப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏன்? எங்களுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த விடயங்களில் அல்லாஹ் ரசூலினுடைய கட்டளையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றோம். அதற்காக எத்தனையோ போராட்டங்களை கூட நடத்திவிட்டார்கள். இந்த ஜமாத்தின் தொழுகை பிழை, அந்த ஜமாத்தின் நோன்பு பிழை, நோன்புக்கு முந்தி ஓதுற நீயத்து பிழை என்றெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நடந்து விட்டது. நீயத்தி நவாய்த்தி சௌமகதின் அன்னதா என்று நோன்பு பிடிப்பதற்கு துவா ஓதலாமா இல்லையா, அதிலே வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்து அதற்காக இந்த மௌலவி அந்த மௌலவி கேச, அந்த மௌலவி இந்த மௌலவி கேச, இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் எல்லாம் நடந்த வரலாறு நமக்கு புதிதல்ல, ரொம்ப பழசு. நோன்பு திறக்கின்ற போதும் அல்லாஹும்ம லக்க சுந்து வபிக்க ஆமந்து இப்படி ஒரு துவா, இது இருக்கா இல்லையா என்பதற்கு ஒரு விவாதம். ஒலிவிலே கண்ணால் நடந்தது, ஒலிவில்லே அன்சாரி பள்ளியிலே என்னை அழைத்து சென்றார்கள் பள்ளிக்காராக்கள் நிர்வாகிகள். எதற்கு? இன்னொரு மௌலை விவாதத்தை கூப்பிடுறார், அது இருக்குங்கிறார். இந்த தௌஹீத் ஜமாத்துக்காராக்கள் இல்லை என்கிறார்கள். இதுல எது சரி? இப்படியெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சப்ஜெக்ட் முழுமையான ஒரு பெரிய வணக்கத்தில் ஒரு அதில் ஒரு பாட், அதற்கெல்லாம் கொள்கை பிடிப்போடு பாடுபட்டார்கள். ஒரு காலத்தில் யார் முஸ்லிம்கள் ஒரு சாரர், இதேவேளை அன்றிலிருந்து இன்று வரை திருமணத்தை பொறுத்தவரை நபிகளாருடைய வழிமுறை என்ன என்று எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்தும் துவா ஓதலாம் என்றவர் இருந்தான், ஓதக்கூடாது என்றவர் இருந்தான், இரண்டு தரப்பினரும் எப்படி ஆகிவிட்டார்கள்? அந்த விடயத்தில் ஊரோடு ஒத்துப்போவது, ஊரோடு ஒத்துப்போவது. ஏன் ஒத்துப்போகாவிட்டால் நாம் கல்யாணம் முடிப்பதற்கு நமக்கு ஊடு இல்லை. இது யார பிரச்சனை? மௌலையிட பிரச்சனை. அவர் என்ன செய்கிறார்? அதை பற்றி பேசுவதே கிடையாது. பேசினால் நாம வீடு கட்டணும். நபி வழியில் தொழுகை என்றவர், நபி வழியில் நோன்பு என்றவர், நபி வழியில்
ஹாஜி என்கிறவர், நபி வழியில் வொது என்கிறவர்கள், நபி வழியில் திருமணம் நடத்துவோம் வாருங்கள் என்று பிரச்சாரம் செய்த மௌலைமார்களை இந்த இலங்கை நாட்டிலே நாம் காண்பது ரொம்ப 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 குறைவு. அல்லாவிடம் இருந்து தொழுகை நோன்பு மட்டும்தான் மார்க்கமாக வந்த மாதிரி எங்களுடைய சமுதாயம். கல்யாணமா ஊரலகத்தோடு போங்க, அதை பற்றி ரசூலுல்லா ஒன்றுமே சொல்லாத மாதிரி இருந்து விடுகிறார்கள். யார் முஹம்மது நபிகளார் ஒன்றும் செல்லாத மாதிரி இருந்து விடுகிறார்கள். சகோதரர்களே, இப்போது பேசப்படுகிறது என்ன, திருத்தப்பட வேண்டிய திருமணம். அப்படி என்றால் நமது திருமணங்கள் ரொம்ப பிழையாக இருக்கு, இந்த பிழைகள் எல்லாம் மாற்றப்படணும். இப்போது நாம் எப்படி செய்கிறோம் என்று முதல் பார்ப்போம். நாம் எப்படி திருமணம் செய்யறோம்? எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு இன்றைக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்தது நல்ல பரவாயில்ல, முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை. அதில் நம்முடைய சமுதாயத்தில் எனக்கு முதல் பிள்ளை பொம்பளைங்கிறது செல்றதுக்கு கொஞ்சம் மனசுக்கு கூச்சம். முதல் பிள்ள பொம்பளையா, சரி, அதை பொருந்திக் கொள்வார்கள் வெளியில் சொல்லாவிட்டாலும். இரண்டாவது பொம்பளை என்றால் அது ஒரு பாரிய பாரத்தை புருஷன் பொஞ்சாயிர உள்ளத்தில் ஏற்படுத்துது. இந்த காலத்தில் கணவன் மனைவி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரத்தை ஏற்படுத்துகிறது. அது இப்போது பிள்ளை வளர்கிறது, பெற்ற தாயினுடைய மனோநிலை என்ன? நமது பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய வேண்டும். அதற்காக இருக்கிற ஊடுவளவை நாம் இணைக்க வேண்டும். காலத்துக்கு இந்த ஊடு சரிவராது, பழைய பெஷன். உடுப்பில்தான் பெஷன் என்று பார்த்தால் ஊட்டிலையும் பெஷன். நம்முடைய வாப்பா வாழ்ந்தது, வாப்பனை வாப்பா வாழ்ந்த வீட்டிலெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகள் இருக்க மாட்டான். அதுவும் ஒரு பெஷனான ஊடு வேணும். சரி, இது பெற்ற தாப்பன் தாயினுடைய மனோநிலையில வந்துடும். இரண்டாவது பொம்பளை பிள்ளைய பிறந்தது அல்லவா, இருக்கிற ஊடுவளம் ஒருத்தையும் தான் கொடுக்கலாம். வார மாப்பிள்ள அதை பிரிச்சா இருப்பானா? இருக்க மாட்டான். அதனால என்ன செய்கிறார்கள்? அடுத்த முடிவு, இன்னொரு வளவு துண்டு வாங்கணுமே அடுத்த பொம்பளை பிள்ளைக்கு. இதே நேரம் மூணாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அப்போ ஒரு நிம்மதி சந்தோஷம் தாய்க்கும் தந்தைக்கும். ஏ பாப்பா இடையில நிப்பாட்டி போட்டு போனாலும் இருக்கிற பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்காங்க. யாருக்கு? பொம்பளை பிள்ளை பெற்றால் அந்த சுமையை சுமப்பதற்கு ஒரு சிங்கம் பிறந்திருக்கு. எங்களுடைய மனோநிலை அதை வைத்து சந்தோஷப்படுகிறார்கள். நம்முடைய பகுதியில் இப்ப நாலு பிள்ளையெல்லாம் பெக்கிற கூடினா மூணு, சீசரும் மூணோட நிப்பாட்டுறாங்க. எங்களுடைய உம்மாமார் உம்மட உம்மாமார் எல்லாம் பதினாறு பெற்றார்கள், பதினஞ்சு பெற்றால் ஆக குறைஞ்சா ஒரு ஆறு. இப்ப கூடினா ரெண்டு, அதை விட கூடினா பை மிஸ்டேக் ஆகி மூணு. அப்படித்தான் இப்ப பிள்ளைகள் எல்லாம் நடைபெறுகிறது, பெற்கிறார்கள். உங்களுக்கு எத்தனை பிள்ளை என்று முப்பது வயசுல காட்டா நாலு பிள்ளை என்று சொல்றது வெக்கம். இந்த கடைக்கு நேத்துறவ வந்தா சொந்தம், அப்ப அந்த சொந்தக்கார பொம்பளைய கண்ட உடனே அவைய ஃபேஸ் கவர் போறாக்கள். என்ன கேட்பா, இது என்னடாது, இவன் அந்த பொம்பளை பார்த்தா ரெண்டு திருப்பி நிற்பார்கள். நான் உறவுக்காராக்கள் ரத்த உறவு, என்ன பிள்ளை இப்ப ஆறா ஆண்டு கேட்டேன், ஆறாண்டு அவனுக்கு ஒரு மாய பேத்து, அது அல்லாஹ் காப்பாத்தணும் என்ற மாதிரி அவன வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை அதல்ல வந்த, அது மாதிரி மாதிரி வார்த்தை. இந்த மாதிரி தான் நம்ம சமுதாய நிலை. அன்பிக்குரிய சகோதர, இல்லை இப்ப ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அல்லவா, இந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் பிறந்த ரெண்டு பிள்ளையினுடைய பாரத்தை, மனப்பாரத்தை அப்படி இறக்கிடுவார்கள். ஆம்பளை பிள்ளை இல்லையா அந்த வீட்டுல, அந்த உப்பாக்கும் பாப்பாக்கும் சரியான பாரம்.
அதுல யாருக்கு கடும் பாரம் தெரியுமா? புருஷனுக்கு. ஏன் பாரம்? முதல் பாரம் பொஞ்சாதிர சொல்ல அவளுட மாட்டாள், என் நேரமும் சொல்வாள். நம்மளுக்கு பிறந்தது ரெண்டு பொம்பளை பிள்ளை, நீங்க என்ன சும்மா இருக்கிற, கூடு கட்டணும் அல்லவா? பாருங்க அவளை முன்னுத்துட்டுக்காரி முக்குளுத்துமா என்னழகாக கட்டுறான். அந்த ஆள் வரும் டிரைவர், பின்னுத்துட்டுக்காரி பிரதோஷியா இன்ஜினியர் மாப்பிள்ளையா முடிக்க போற, அவள் சொல்வாள். ஏன் சொல்லாள்? செல்ல வந்த காரணம் என்ன? இவர் ரோட்டால போனவரை பிடிச்சி வந்து கட்டி வச்சிருக்கு வீட்டுல மாப்பிள்ள மாடல். அவர் பொஞ்சாதிய கல்யாணம் முடிச்சு ஊட்ட ஊட்டி போல அவர் என்ன செய்தார்? தான் கட்ட வேண்டிய வீடை தான் கட்டாமல், அல்லாஹ்வுடைய சட்டப்படி திருமணம் செய்யாமல் அவர் என்ன செய்து கொண்டார்? பெண் வீட்டில் வந்து தஞ்சம் அடைந்தார். பெண் வீட்டில் வந்து தஞ்சம் அடைந்ததால் வீடு பெண்ணுடைய வீட்டில் அவர் இருப்பதால் தானும் பெண்ணை தன்னுடைய பிள்ளையை கொடுப்பதற்கு வீடு கட்டணும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். தானும் தள்ளப்பட்டு விடுகிறார். அன்பிற்குரிய சகோதரிகளே, அப்ப நீங்க என்ன செய்யறீர்கள்? பெண்கள் மாப்பிள்ளையை சொல்லுவேன் சுரண்டுவேன், அவன் ஆயிரம் வேலைகளை முடிச்சுக்கு வருவான் மனசில் ஒரு பாரத்தோட, பெருசா தொழிலும் இல்லை. அப்ப மனப்பாரத்துகளோட வீட்டை வருகிறான். வந்தால் இரவையில மனைவி ஆறுதல் வார்த்தை கொடுக்க வேண்டியவள், ஆனால் அவளால் ஆறுதல் வார்த்தை கொடுக்க முடியாது அவனுக்கு. அவளுடைய சுமையெல்லாம் பிள்ளை பெற்றதிலிருந்து மனதில் ஏற்பட்ட பாரத்தை நீக்குவதற்காக ஒவ்வொரு நாளும் இவனிடம் கதைப்பாள். ஒவ்வொரு நாளும் கதைக்கிறாள். அதான் மிக மனப்பாரம். ஊடு கட்டணும், அடுத்த பிள்ளைக்கு வளவு வாங்கணும். ஒரு ஊடு கட்டுறால் அதுக்கு 20 லட்சம் 30 லட்சம் காண. இந்த காலத்தில் சின்ன ஊடு என்றால் ஒரு 30 லட்சம் சாமானுக்கும் அவ்வளவு விலை. ஊடு கட்டினால் முடிஞ்ச கல்யாணம் முடியாது. அடுத்து என்ன வேணும்? மாப்பிளைக்கு சீதனம் கொடுக்க காசு வேணும். மாப்பிளைக்கு சீதனம் கொடுக்க மோட்டார் பைக்கல் வேணும். தொழில் இல்லாத மாப்பிள்ளையா இருந்தால் தொழில் கொடுப்பதற்கு குறைஞ்சபட்சம் ஆட்டோ தொழிலாவது கொடுக்கணும் அல்லவா? அதனால ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுக்க காசு வேணும். எங்களது ஊரை பொறுத்தவரை, உங்களது ஊரில் எவ்வளவு எப்படி என்று தெரியாது, இங்கேயும் அப்படித்தான் இருக்கும். பக்கத்து பக்கத்து ஊர் தானே. பூமி கொடுக்கணும். இதெல்லாம் தேவை. இருக்கிறதோ 3 ஏக்கர். அந்த 3 ஏக்கரை 2 பிரிச்சா 1.5 ஏக்கர். கொடுத்தால் எடுக்க மாட்டான். முதல் மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளை என்றா 3/5 ஆண்டுக்கு நிற்பான். நல்ல மாப்பிள்ளை என்றால் என்ன? நாம நல்ல மாப்பிள்ளைங்கிறது என்ன? அரசாங்க ஜொப்பு, அதான் நல்ல மாப்பிள்ளை. ஈமான் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, தொழுகிறாரு, நோன்பு பிடிக்காரு, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாரு, இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் முடிக்க போறோம், பொண்ணொண்டை தாருங்கள் என்று கேட்கிறாரு. இவர் இல்லை நம்முடைய ஊர்ல நல்ல மாப்பிள்ளை. நம்முடைய ஊர்ல நல்ல மாப்பிள்ளை என்றால் அரசாங்க தொழிலில் அவருக்கு ஏதோ ஒரு மூலையில தொழிலாவது இருக்கும், அதான் நாம நல்ல மாப்பிள்ளை. இதை சொல்லி சொல்லி சொல்லியே அந்த பொம்பளை தன்னுடைய கணவனார ஒவ்வொரு நாளும் சுமையை சொல்லி சொல்லி ஏத்திக்கே இருப்பார். அவருக்கு பாரம் இறங்காது. அவர் பெருமூச்சு உடையலாது. எப்ப விடுவார்? முதல் கல்யாணம் முடிஞ்சால் அறப்பெருமூச்சு விடுவார். இரண்டாவது கல்யாணம் முடிகிற நேரம் தான் பெருமூச்சு விடுவார். அந்த நேரம் நிறைய பொழைகளை செய்திருப்பார், நிம்மதி இல்லாம இருந்திருப்பார். ஒரே புருஷன் பொஞ்சாதி கடையில சண்டை, எல்லாத்திலையும் சண்டை, ஜன்னல் வைக்கிறத்திலையும் சண்டை. இப்ப ஊடெல்லாம் கட்டுற ஆம்பளையா பொம்பளையா? வீட்டில இருக்கிற மேசன்மாரோட டீல் வச்சிருக்கிறதாரு? யார் வச்சிருக்காங்க? அழகப்பன், சின்னையா,
பெருமாள் இவர்களோடு டீல் வச்சிருக்கிறார். நம்மளோட அம்மாமார், நம்மளோட ராசாத்திமார், பாத்திமாவும் ஆயிஷாவும், இவருக்கு வேலை என்ன? விடுஞ்செலும்பினால் வெளியறங்கி போவார் பறவையை போல், ஆனால் பறவையை போல இலேசா ரிஸ்க் கிடைக்க மாட்டார். ரொம்ப கஷ்டப்படுவார், திருப்பி வருவார் சவுப்பு. ஒரு 1000 ரூபாய் காசு எடுத்துக்கு வந்த என்னத்துக்கு காணும்? ஊடுகட்ட காணார். ஊடுகட்டால் டிராஸ்மேனுக்கு காசு, படம் வரைகிறவனுக்கு காசு, அவன் வந்து போனால் காசு கொடுக்கும், மேசனுக்கு காசு. நேத்து கட்டினதை பக்கத்து வீட்டுக்காக சில என்ன மாதிரி நீ வீடு கட்டிருக்காய் பாரு, என்ற இதுல எப்படி வச்சிருக்கேன் சென்னொன்னு அவக்கு உடனே அந்த டிசைன் பிடிக்க ஆப்பிட்டு. இங்க நம்ம 300 முக்குலுத்து மாசன்ன இப்படியா இப்படி தெரிஞ்சு அலங்காரிக்கும், எனக்கும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கின்றால், எனக்கும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கின்றால், அதற்கு பின் அவருக்கு தொடர இயலாது. அவர் செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். இது ஒரு புறம். பாத்ரூம் வந்து பார்ப்பாள், ஆறு பக்கத்துக்கார் இருக்கலவா 300 முக்குலுத்துமா, அவ வந்து அதை டிசைன் ஒன்ற மாத்தி போட்டு போயிட்டான். பின்னு தூட்டு விருதாசியா வந்து பாத்ரூமுக்கு உள்வாடுவா, அவ என்ன சொல்வா? நீங்க அடக் பாத்ரூம் வைக்கலன்னு இவ இல்லை என்றால் உனக்கு என்ன தெரியும்? உலகமும் தெரியா, ஊரும் தெரியா, இப்ப எல்லாம் இவன் அவன் மாப்பிள்ள எடுக்கலுமா? அதோடு சிக்கனமா செய்யும் இப்ப திருப்பி அட்டை பாத்ரூம் அதுக்கு செட் பண்ணலையே, அப்ப அதற்கு வேற வேலை செய்யணும். இப்படி ஊடு முடியும் வரை எத்தனை வீடுகளில் கொத்தப்படுகிறது, எத்தனை லட்சம் வீணாக செலவழிகிறது திருத்தல் வேலை, இதை நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இவ்வாறு நடக்கிறது சகோதரர்களே? ஏன் இவ்வாறா நிலைக்கு நாங்கள் ஏன் தள்ளப்பட்டோம்? நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு ஆடவனும் உலாவுகிறான். ஒரு பொம்பளையை பெற்றால், 2 பிள்ளையை பெற்றால் பைத்தியாரனை போன்று உலாவுகிறான், நிம்மதி இல்லை. 3வதும் பெண்ணாக இருந்தால் அவனுக்கு முடி உழவதற்கு முந்தைய உளுந்துவிடும் மொட்டைத்தலை. யோசனை கொஞ்சம் தலையை போட்டு விரான்றது பிக்கிறது, பொண்டாடிக்கு அடிக்கலாது, அது பிடிச்சக்க பிராண்டக்க அப்படியே பிஞ்சினாலும் வந்துடும். நாம் இதை பார்த்துக்கிறோம், அதுக்கு பின்னால் ஒரு மாப்பிளைய பார்க்க போறாங்க, மாப்பிள்ளை பார்க்க சில நேரம் மாப்பிள்ளை பார்க்கிற மாப்பிளைய பார்த்து முதல் கட்டத்துக்கு குடும்ப தாக்கல் போறார்கள். மாப்பிளையை பார்த்தாச்சு, பேசியாச்சு, அவங்க கேட்ப உங்களோட பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன் கேட்பார்கள். உங்களோட பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன்? நாங்கள் அழகான ஊடு கட்டி வச்சிருக்கோம், கட்டை பாத்ரூம் இருக்காண்டு கேட்பார்கள். இருக்கண்டுதான் இப்ப சொல்லணும், இல்லாட்டி மாமி ஆம்பளை பெத்த உமா ஒரு நாளைக்கு வருவா பார்க்கறதுக்கு, எல்லாம் சரியா இருக்காண்டு. அங்க அந்த ஆம்பளை பிள்ளை வீட்டு எப்படி வளரும் தெரியுமா? வெளிக்கா கூசினதான் குந்துறது. இவ்வளவு காலம் போற இடத்துல அட்டை பாத்ரூம் வேணும். அந்த கக்கூசும் இப்ப 2 வருஷம் தான், அதுக்கு முந்தி வரம்புல ஊந்திக்கிருந்தார். அப்படியான ஆக்கள் எல்லாம் இப்ப அடை பாத்ரூமிக்கான கேட்பார்கள். சரி, ஊடு விஷயம், பூமி எத்தனை ஏக்கர் கொடுப்பேன்? 1.5 ஏக்கர் கொடுப்பேன் சொல்லி கேட்கலாமா? ஒரு மாஸ்டருக்கு 1.5 ஏக்கர் சீதனம் என்று சொல்லி கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கலாம். போன இடம் அரசாங்க உத்தியோகம் என்றால் 3 ஏக்கரையும் கொடுப்போம் என்று சொல்லணும். அப்ப அந்த நேரம் புருஷங்காரன் செல்வார், 3 ஏக்கரை கொடுத்து அடுத்த வீடு எப்படி கரையேற்று? அதுக்கு உண்மை என்ன செய்யலாம் தெரியுமா? உங்களுக்கு சும்மா இருக்கணும், வாய பொத்துங்க, உங்களுக்கு சும்மா இருக்கணும், வாய பொத்துங்க, பொத்த வச்சிருவான். ஏ வீட்டுல இவதான ராசாட்டி, இவ செல்லபடிதான் ஒவ்வொரு நாளும் நடக்குது. அவர் கோவிச்சாண்டைக்கு அவருக்கு முழு நாளும் அவருக்கு கோவில் முகத்தோட அவர் வாழ. அதையும் இங்கு நான் அடுத்த பிள்ளைக்கு என்ன செய்யறது கேட்டா என்ன செல்வா? நமக்கு 2 சிங்க குட்டி மாதிரி 2 பேர் இருக்காரல, அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உழைச்சி இந்த பிள்ளைய காப்பாற்றுவார். இதான் இப்ப நடந்துக்கிறீங்க. இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது என்பதை நான் பிறகு சொல்றேன். பூமி 3 ஏக்கரையும் கொடுத்தாச்சு, இருந்த ஊடுவளவையும் கொடுத்தாச்சு, அதோட காசு எவ்வளவு கொடுக்கறேன்னு கேட்பாங்க.
எப்படியோ நாங்க கல்யாண செலவு, காவின் செலவு, அந்த செலவு, பொட்டிமா அந்த இந்த செலவு என்று சொல்லி எல்லா செலவும் ஒரு 3 லட்சம் சின்ன கல்யாணம். 3 லட்சம் சீதனம் என்றால் சின்ன கல்யாணம். இப்ப 3 குரஸ்ல போய்க்கிறீக்கு, 3 கோடியில போய்க்கிறீக்கு. நோமெல்லாம் 3 மில்லியன் தான். 3 லட்சம் இப்ப காசும் இல்ல. பரவாயில்ல, சின்ன கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பேசி போட்டு வந்தாச்சா, திருப்பி வாரா. யார் வாராங்க? டேட்டை குறிச்சு சம்பந்தக்காரர்கள் திடீரென உள்படுவாங்க. பொம்பளை தரப்பு சொல்லித்தான் போகணும். ஆம்பளை தரப்பிற்கு அல்லவா திடீரென வாரத்துக்கு ரைட் சீக்கு. நம்மளோட பகுதியில ஒண்ணும் செல்லாத மாதிரி அப்படியே வந்து உள்வாட்டு எப்படி இருக்கு பாத்துட்டு போக வேண்டு வந்து அப்படியே சுத்தி கிட்டி மேலுக்கு மேறி மேல் மாடியும் 3 மாடிக்கு கட்டுறதுக்கு இருக்காண்டு பார்த்து அதை பார்த்து பார்த்து இந்த பாத்ரூம்ல டைல்ஸ் பதிச்சது என்னது நீங்க 3 அடிக்கு தான் பதிச்ச, 6 அடிக்கும் பதிச்சிருக்கலாமே. எங்க 3 அடிக்கு தான் டைல்ஸ் வச்ச, 6 அடிச்சுக்கும். அந்த 3 அடியையும் பதிக்கிறதுக்கு பொஞ்சாதிக்கிட்டு பொஞ்சாதி புருஷனுக்கிட்ட செல்லி மெனக்கட்டு அவனை இணக்கப்படுத்தி அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் செஞ்சு முடிச்சிருக்கு. இவ வந்த மாமியா அந்த டைல்ஸ்ல குடிப்பா. இந்த டைல்ஸால கல்யாணம் குறைஞ்சிருமோ? சரி, நாங்க இன்னும் 2 அடி 8 அடி சேர்ந்து பதிக்க வேண்டு. மர திருப்பி கொத்து கொத்து இப்படி 4 பழ குடிப்பா. இப்ப நடந்துக்கிறது எல்லாம் பாத்ரூம்ல டைல்ஸ்ல மட்டுமல்ல, எத்தனையோ விஷயங்களை மாமியாவார் வந்து மாத்திரார்கள். அது பிறகு கல்யாணம். கல்யாணம் இஸ்லாத்துல கல்யாணம் என்றால் மகர் கொடுக்கணும் மாப்பிள. ஆனா இந்த மகரை பத்தி ஒரு பேச்சும் இருக்காது. இதுக்கடையில பொன் தரப்பு செப்பு கொண்டு போகணும். அந்த கொண்டு போற செப்புல ஏதாவது ஒன்று குறைஞ்சிட்டால் சில இடத்துல செப்ப திருப்பி அனுப்புறாங்க. இன்னும் சில இடத்துல வெத்திலாக்கு கொண்டு போறாங்க. இங்க இருந்துதான் கண்டுபிடிச்சாலும் தெரியும் அந்த வெத்திலையும் பாக்கையும் போயிலையும். இப்படியே கல்யாணம் ஒன்று நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கிற நேரம் அங்க மாப்பிள்ளையே எவ்வளவு மகர் கொடுக்கிறோம் அவர் சொல்வார், 1001 ரூபாய். அது என்னடா 1 ரூபாண்டு ஆரம்பிச்சா? அல்லாஹ்வுக்கு ஒத்த விருப்பமாம். அதனால் ஒத்தையிலே சொல்லார்களாம், இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர். அல்லாஹ் ஒத்தையானவன் ஒத்தையை விரும்புகிறான். அந்த அதுல மட்டும் விருப்பம் பார்த்துட்டான். 1001 ரூபா மகர் அழியாச்சு. சீதனும் 3 லட்சம், காணி 3 ஏக்கர், ஊடுவளவு அது மாப்பிள கொண்டாடின வேலை இப்பயே எழுதணும். எழுதியாச்சு ஊடுவளவு. 6க்குரிய ஊடு, தன் உமாவுக்குரிய ஊடு. இப்ப 6க்கு எழுதப்படுது ஒரு பிள்ளைக்கு. மத்த பிள்ளையும் மத்த 2 ஆம்பளையும் அவைகளுக்கு வயசத்தின 2 பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைக்கு வயசு 5 7, பொம்பளை பிள்ளைக்கு வயசு 11, இந்த மூத்த பிள்ளைக்கு வயசு 1 18. மூத்த பிள்ளை பிறந்து அண்டையில இருந்து திட்டமிட்டு 18 வருஷத்து பிறகு கல்யாணம் நடக்கு. உழைச்சதெல்லாம் அதிலே வைத்து என்ன சொத்து இருக்கு? அடுத்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும்ல, சொத்து என்றா 2 ஆம்பளை இருக்கான். என்னத்துக்கு அம்மிக்கல் மாய் அவன் இருக்கான். செல்வாங்க ஆட்டுக்கிட, பலி கொடுக்கிற ஆட்டுக்கிட. எழுதியாச்சு பொம்பளைக்கும் புருஷனுக்கும் மூடுவாள. எழுதியாச்சு பூமியை சீதனமா எழுதியாச்சு. இருந்த காசுகளை கொடுத்தாச்சு. 3 லட்சம் கல்யாணம் முடிச்சாச்சு. இவடத்து ஒரு துவா ஓதுவார். அல்லாஹும் அல்லி பைனஹுமா கமா அல்லஃத ஆதம் ஹவ்வா நூஹிம் ஃபாரிஸா, ஒரு துவா. அந்த துவா ரசூலுல்லாஹ் ஓதல. இதுல இந்த தௌஹீத் ஜமாத் காரர்கள் நின்னாங்க தெரியுமா? அதியமான ஊர்ல இவ்வளவெல்லாம் நடந்துக்கிறது, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. நபிகளார் காட்டாத துவாவை ஓதுகிறார்கள், அதுல மட்டும் சண்டை குடிப்பார்கள். மத்த எல்லாமே ரசூலுல்லாஹ் காட்டின மாதிரி அதுல துவா ஓதுகிறார்கள். அந்த சபையில் இருக்க மாட்டேன்பார்கள், இருக்க கூடாது. துவா சபையில மட்டும்தான் இருக்க கூடாது. சீதனம் வாங்கின கல்யாணத்துக்கு போகலாமா? சீதனம் வாங்கி வலிமா கொடுக்கிற வலிமாக்கு போகலாமா? அதெல்லாம் கிடையாது. பிழையான முறையில கல்யாணம், பெண்ணை சோடிச்சு திரோல்ல கொண்டு வந்து வச்சு புருஷன் மட்டும் பார்க்க வேண்டிய அழகை அன்று ஊருக்கெல்லாம் காட்டி, அவள் இதுக்கு முந்தியும் அப்படி அழகா இருந்திருக்க மாட்டாள், அடுத்த நாளும் அப்படி இருக்க மாட்டாள். மேக்சிமம் அழகு ஏ இருக்கிற கண்ணுக்கு பூசி உதடு கொஞ்சம் நோமலா இருந்து அதை போட்டு சிவப்பாக்கி
கன்னத்துக்கு பூசி. அங்க டயானா கல்யாணம் முடிச்சாவே ரோயல் ஃபேமிலி வெள்ளக்கார மன்னர் பரம்பரை, அத ஒரு போட்டோல பார்த்து அது மாதிரி வெள்ளையா 25 முளத்துல வெள்ளையா மயில் தொகு மயிலுக்கு பின்னால வாலி வைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு டிசைன் உடுப்பு எங்கேயாவது வாடகைக்கு அதை எடுத்து அதை தூக்குறதுக்கு 4 பேர் வச்சு மண்ணில் படப்படா தூக்கிக்கு போவோம் என்று அழகுபடுத்தி முதல் ஊருக்கு காட்டுறது, ஊருக்கு பார்க்கறது, அதை போட்டோ எடுக்கிறது. அதை இப்ப உடனே போட்டோ எடுக்கிற அந்த அதே டைம் வெளிநாட்டில் இருக்கிற கூட்டாளி பார்ப்பான், இங்க எடுக்கடுக்க அது பறந்துக்கு போகும். மச்சான் உனக்கு நல்ல பொஞ்சாயிரா, நல்லா கிடைச்சிருக்கா, சா நைஸ் கேர்ள், ஸ்வீட், ஒவ்வொரு வார்த்தையில வந்து கிரிக்கும் எனக்கு கிள்ளனும் போலிக்கும் ஒருத்தன் ரோஷம் இல்லாத ஆம்பளை தண்டை பொண்டாட்டி ஒருத்தன் ரசிக்கான் வார்த்தை பேசுகிறான் இதை கேட்டுக்கிறான் எப்படி மச்சான் நம்பினான். அஸ்தகஃபிருல்லாஹ், அடப்பாவி, நான் கதைக்கிறது என்ன மிஞ்சி மிஞ்சி ஓவரா கதைக்கிறேன், ஓவரா இல்லை நான் ரொம்ப லோவா கதைக்கிறேன். நடக்கிற இதை விட எப்பயோ இதோ இதுல ஒரு வீடியோ கிளிப் ஒரு சகோதரன் இன்றைக்கு அனுப்பினார், ஒரு கல்யாணமா முஸ்லீம் ஃபேமிலியோட கல்யாணமா, இவரத்த ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறதுக்கு உண்டு மில்லடி இல்லை இல்லடி போட்டு காட்டிருவேன். பௌத்தர்களின் கல்யாணம் தோத்துரும், இந்துக்களின் கல்யாணம் தோத்துரும். அன்பிக்குரிய சகோதரர்களே, இப்படி தனது மனைவியை அப்படியே ஊருக்கெல்லாம் காட்டி இவன் அன்றிரவு கனவு கண்டோ காணலிய புருஷங்காரன் பொண்டாடிய பந்து போனவன் எல்லாம் பொண்டாடிய கனவு காண்பான் மச்சான் எப்படி இருந்தான் என்ன அவன் யோசனையே கூட வந்தவன் மாப்பிள்ளை தோணல் இருந்து மாப்பிள்ளை கூட வந்த எல்லாரும் அன்றைக்கு அந்த பொண்ணைத்தான் யோசிப்பான். நம்ம மாப்பிள்ள ரொம்ப அப்படி ஹைஃபையா இருந்தார் என்று அவனுக்கு யோசனை வராது. சைத்தான் இரவிக்கு அந்த பொண்ட வடிவத்தில் கனவுல வருவான். இதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அநாகரிகம் எல்லாம் நடக்கிறத பார்க்கிறோம். இதுதான் நம்ம கல்யாணம். இப்படித்தான் ரசூலுல்லா கல்யாணம் செய்யச்சின்னாங்களா? இதுதான் நாங்கள் முஸ்லிம் என்றதுக்கு அடையாளமா? இதுதான் மறுமையில் வெற்றி வருபவர்களுக்குரிய அடையாளமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி எங்கே? அந்த ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை எங்கே? எங்களின் உயிரை விட மேலாக மதிக்கிறோம் என்கிறோமே அந்த முஹம்மது நபிகளார் அவர்களை எங்களுடைய கால் செருப்பை விட கீழாக ஆக்கிறோமே. எப்போது கல்யாணத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை எடுத்து சொன்னால் அது புறவு பாப்பம் என்கிறார். சில வேளை சில குடும்பத்திலே ஒரு பௌலவி இருப்பார், அந்த வீட்டிலே கல்யாணம் நடக்கும் தாத்தாக்கோ தங்கச்சிக்கோ பிழையாக அந்த மௌலவி செல்வார். உமா செல்வம் உண்ட வேலையை பார்த்து நீ போவம்பா, நீ செல்வோடையெல்லாம் இப்ப செய்யலாம் நீ போவம்பா. இவன் என்ன செய்வான்? தாய் தாய் விரட்டுகிறான், ரோட்டுக்கு தான் வருவான். இது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நபியாருடைய காலத்தில் கல்யாணம் நடந்தது? ரசூலுல்லாஹ் 16 திருமணம் செய்தார்கள். ஜாஹிலியத்திலே 1 திருமணம், 10 திருமணம் நபித்துவத்திற்கு பிறகு சஹாபாக்களத்திலே திருமணம் செய்தார்கள். அவருடைய மக்கள் மகள்கள் திருமணம் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே திருமணம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஒரு ஆண் இப்படித்தான் பெண்ணெடுக்க வேண்டும் என்றான். ஒரு ஆணுடைய கடமை இதுதான் என்றான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகை மட்டும் கடமை அல்ல, நோன்பு பிடிப்பது மட்டும் கடமை அல்ல, திக்ரு செய்வது மட்டும் கடமை அல்ல, திருமணத்தை நபி முறைப்படி செய்வதும் கடமை. அதை புரிய வேண்டும். என்ன நடந்தது ரசூலுல்லாஹ் காலத்தில்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவர் மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்தவர். யாவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உடம்பிலே ஆடையிலே ஒரு அடையாளத்தை பார்த்தார், வாசனை அடையாளம். என்ன விசேஷம் என்றார்கள்? அல்லாஹ்வின் தூதரே நான் திருமணம் செய்து விட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே திருமணம் செய்து விட்டேன், நபிக்கே தெரியாது. மதினமா நகரம் என்றால் இந்த பாலைமுனை மாதிரி பெரிசா இருக்கவில்லை அந்த காலத்தில், ரொம்ப சின்னதாக இருந்தது. அந்த பள்ளிக்குத்தான் நபிகளாரும் சஹாபாக்களும் வருவார்கள். உயிரை விட மேலாக மறுத்த நபிகளாருக்கே கல்யாணம் நடந்தது தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன மகர் கொடுத்தா என்று கேட்டார்கள். மகர் என்ன கொடுத்தாய்? இதுதான் இஸ்லாத்தில் உள்ள கேள்வி.
அவர் சொன்னார், ஒரு ஈச்சங்கொட்டி அளவு தங்கம் கொடுத்தேன். தெரியாது பள்ளி பேசிமாமுக்கு தெரியாது, இஸ்லாமிய ஆட்சியாளர் தெரியாது. ரசூலுல்லாஹ் கோவிக்கவில்லை, எனக்கு சொல்லாமல் கல்யாணத்தை நடத்திட்டே என்று கோவிக்கவில்லை. இன்று குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தருக்கு சொல்லாவிட்டால் எத்தனை பிரச்சனை. இன்று குடும்பத்திலே ஒருவருக்கு தெரியாவிட்டால் பிரச்சனை, சொல்லாவிட்டால் பிரச்சனை. முஹம்மது நபியாருக்கே தெரியவில்லை, கல்யாணம் முடிந்துவிட்டது. அங்கே ரசூலுல்லாஹ் சபையில் இருக்கிறார்கள். ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் ரசூலுல்லாஹ்வை திருமணம் செய்யணும் ஆசைப்பட்டு வந்தாள். நபியார் விரும்பவில்லை. அங்கே இருந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரை, நான் இவளை முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உனகுடன் மகர் கொடுக்க என்னென்று கேட்டார்கள். அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமணத்திலே உள்ள ஒரே ஒரு பேச்சுவார்த்தை இது மட்டும்தான். இஸ்லாமிய முறப்படி கல்யாணம் முடிக்கணுமா, முஹம்மது நபிகளார் காட்டிய முறப்படி திருமணம் செய்யணுமா, ஒரே ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. அது என்ன பேச்சுவார்த்தை? பெண் தரப்பு மாப்பிள தரப்பிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள், என்ன மகர் கொடுப்பயல்? எதுவும் கொடுக்கலாம், பெண் தரப்பு ஏற்றுக்கொள்ளணும். ஒரு தோட்டத்தை கேட்கலாம், பெண் கேட்டபோது அவர் சொல்லலாம், நான் ஒரு 5000 ரூபாய் காசு கொடுக்கலாம். அந்த வேளையில் அந்த பெண் சொல்லலாம், பெண் தரப்பு சொல்லலாம், 5000 ரூபாவா எங்கட பொண்ணுக்கா, எங்கட அழகான பிள்ளை, மாணிக்கம் மாதிரி நாங்கள் பொட்டி பொத்தி பாதுகாத்து வருகிறோம், 5 லட்சம் மகர் தந்தால் கல்யாணம் முடிச்சு தருவோம். யார் சொல்லணும், யார் சொல்லணும்? பெண் தரப்பு. எங்கேயாவது ஊரிலே இஸ்லாம் பேசுகிறோமே, குர்ஆன் சுன்னா பேசுகிறோமே, தௌஹீத்ங்கறோமே, நபி வழிதான் எங்கள் வழி என்று பொய் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, எந்த வீட்டிலே மகர் தொகை பேசப்பட்டது? கிடையாது, அது பேச்சுவார்த்தை கிடையாது. ரசூலுல்லாஹ் காலம் அதுதான் இருந்தது. மகர் எவ்வளவு கொடுப்பீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், சாதாரணமாக கொடுத்த மகர் எல்லா மனைவிமாருக்கும் 500 திரகம். 500 திரகம் என்றால் 500 வெள்ளிக்காசு. 500 வெள்ளிக்காசு நபியாளர் காலத்தில் சுமார் 50 தங்கக்காசுக்கு சமன். ஒரு தங்கக்காசு இன்றைய தங்கத்தில் ஒரு அரைப்பவுனுக்கு சமன். ஒரு தங்கக்காசு நபியாளர் காலத்தில் ஒரு தங்கக்காசு இக்காலத்து தங்கப்பெருமானின்படி அரைப்பவுனுக்கு சமன். அப்படி என்றால் 50 தங்கக்காசும் 25 பவுனுக்கு சமன். 25 பவுன் என்றால் இன்று தங்கத்தின் விலை 48000. 40000 போடுங்கள் இலசிக்காக, 25 தர 4, எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய் மகர் சாதாரணமாக ரசூலுல்லாஹ் கொடுத்தது. அப்படி பெண்ணுக்கு வலிமை ஏற்படுத்தினார்கள். ஒரு பெருமதியை எந்த பெண்ணும் ஆம்பளைக்கு எதுவும் கொடுக்கவில்லை. இன்று கேட்கிறார்களே, மகளுக்கு என்ன கொடுப்பெயர்? இந்த கேள்வி வரக்கூடாது, கேள்வி வரவே கூடாது. அப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் அந்த சபையில் இருக்க கூடாது. அல்லாஹ்வின் சட்டம் புறக்கணிக்கப்படக்கூடிய கல்யாணம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, வாலிபர்களே, உங்களிலே யாருக்கு திருமணத்திற்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யட்டும், யாருக்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று வழிகாட்டினார்கள். ஏ குமரிகளே, யாருக்கு ஊடுகட்ட வசதி இருக்கிறதோ, யாருக்கு சீதனம் கொடுக்க வசதி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இஸ்லாமிய திருமணத்திலே பெண் தரப்பால் ஊடோ வளவோ காணியோ மோட்டர் பைக்கலோ காசோ ஒரு கதிர செட்டோ ஒரு செப்போ ஒரு பொட்டியோ ஒரு பலகார தட்டோ
ஒரு மஸ்கத் பேசணும், எதுவும் போகக்கூடாது ஆம்பளோட வீட்டுக்கு. இது நாங்களாக ஏற்படுத்திய அநாச்சாரமான கல்யாணம். நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் பாத்திமா ரலியல்லாஹு வழி நடப்பவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு வழி நடக்க வேண்டியவர்கள், ஷைத்தானிய வழி நடப்பவர்கள் அல்ல, சாந்தி மேரி வழி நடப்பவர்கள் அல்ல, அவருடைய கலாச்சாரத்துக்குரியவர்கள் அல்ல. நாங்கள் முஸ்லிம்கள், எங்களுக்கென்று அல்லாஹ் குர்ஆனில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றான், நபியுல்லாஹை கொண்டு வழிகாட்டி இருக்கிறான், அவர் செய்த முறப்படி செய்ய வேண்டும். நாங்கள் மகர்த்தொகை கேட்க வேண்டும். ஆண் கல்யாணம் கேட்டு போகிறான் ஒரு வீட்டுக்கு, பெண் தரப்புடன் கேட்பான் எவ்வளவு மகர் கேட்கிறீர்கள். அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கு பாப்பா ஒரே ஒரு பிள்ளை, நீ நல்ல பிள்ளையாக தென்படுகிறாய், எங்களுடைய பிள்ளையை உங்களை நம்பி ஒப்படைக்க போகிறேன், எனவே நீங்கள் எவ்வளவு மகர் தந்தால் நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று சொல்ற வேளை அந்த பெண்ணும் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவள் 10 பவுன் தாங்கன்னு கேட்கலாம், 10 லட்சம் தாங்கன்னு கேட்கலாம், அவள் பொருந்திக் கொள்ளணும், அந்த பேச்சுவார்த்தை நடக்கணும். அதுதான் இஸ்லாமிய கல்யாணம். பேச்சுவார்த்தை முடிந்தா சரியா, கல்யாணம் முடிக்க போகிறீர்கள், இஸ்லாமிய முறப்படி ஒன்று உங்களிடம் பெண் மாப்பிள்ளை கேட்டு வருகிறார்கள், அல்லது நீங்கள் பெண் தேடி போகிறீர்கள். இப்போது ஆண், நீ அல்லாஹ்வை பெயருகிறாய், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துந்தகல் மர்ஆத்துல் அர்பை, 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள், லிமாலிஹா, பணத்துக்காக, அழகுக்காக, குடும்பம், நல்ல குடும்பம் என்பதற்காக, மார்க்கத்திற்காக. இது நடைமுறையில் இப்படி 4 இருக்கிறது. ஆனால் நீ பல்வர் பிதாத்தி தீன், தீன் உள்ளவளை முடித்து வெற்றி பெற்றுக் கொள் என்று வழிகாட்டினார்கள், தீன் உள்ளவள். எனவே ஆணாயினும் பெண்ணாயினும் திருமணம் செய்ய போகிறீர்களா? பெண்ணுடைய ஒலிகாரர்களே, நீங்கள் திருமணம் செய்ய போகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுக்க போகிறீர்களா? பேசப்படுகின்ற மாப்பிள்ளை ஐவர்களை தொழுபவனா என்று பாருங்கள், சிறுக்கு பிதாச்சி செய்யாதவனா என்று பாருங்கள், நேர்மையானவனா என்று பாருங்கள், அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பொண்டாட்டிமாரை போட்டு வதைக்கிறவனா என்று பாருங்கள். எல்லாம் பார்த்துத்தான் எடுக்கணும். எடுத்ததற்கெல்லாம் குணக்கடித்து சண்டை போடுற குடும்பமா என்று பாருங்கள். ஒரு நல்ல பண்பான ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்களுடைய மகளுக்கு. நீங்கள் மார்க்கம் உள்ள ஒரு பள்ளி, மார்க்கம், பக்தி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவளை பேச வேண்டும். பேசினீர்களா? நீங்கள் சொல்வீர்கள், நான் இவ்வளவு மகர் கொடுக்கிறேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பெரிய வேலை அல்ல. சுருக்கமாக சொன்னால், எனது மகளை நீங்கள் திருமணம் கேட்டு வந்தால், உங்களை நான் பொருந்திக் கொண்டால், ஒரு சாலியானவராக கண்டால், ஹலாலான தொழில் செய்வராக கண்டால், ஹலாலான தொழில், ஹலாலான தொழில் என்றால் இந்த கவர்மெண்ட் ஜாபா? எத்தனையோ கவர்மெண்ட் ஜாப் ஹராமான ஜாப். ஹலாலான தொழில் அது எதுவாகவும் இருக்கலாம். ஒரு குப்பாளரான் ஹலாலான தொழிலா இல்லையா? அதுவும் ஹலாலான தொழில். ஒருத்தன் மீன் வியாபாரி செய்யறான், ஹலாலான தொழில். அதுக்காக நார் நம்பிய மண்ணை போட்டு பெருட்டி இப்பான் கரவலை எல்லாம் போட்டு எடுத்து வந்தால் அது ஹலால் அல்ல. ஹலால ஹராமாக்கலாம், ஹராத்த ஹலாலாக்கிறான், ஹராத்த ஹலாலாக்க இயலாது, ஆனா ஹலால ஹராமாக்கல. ஹலாலான தொழில் உள்ள ஒரு மாப்பிள்ளையை அது என்று கண்டால் நான் என்ன கேட்பேன்? மகர் எவ்வளவு கொடுப்பாய்? அவர் சொல்லுகிற மகர் பிள்ளைக்கிட்ட சொல்வேன், மகளை இவ்வளவு மகர் தருகிறாராம், இந்த மாப்பிள்ளை இன்னென்ன நிலையில் இருக்கார், உனக்கு பிடிக்குதா இல்லையா? பிள்ளை அவர் மார்க்க ரீதியா பிள்ளை என்று கண்டால் நாமளே சொல்ல மாட்டோம், மார்க்க ரீதியா சரி என்று கண்டால் அந்த பிள்ளை எஸ் என்று சொன்னால் சில வேளை பிள்ளைக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஏன்? அந்த பிள்ளை தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை ஒரு அழகாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறது? மாப்பிள்ளை எப்படி அண்ணங்காக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, வார பொம்பளை எப்படி இருக்கணுமா? சும்மா அந்த மாதிரி இருக்கணும். இன்ன நடிகை, இன்ன நடிகை, இன்ன நடிகைன்னு கொஞ்சம் நடிகையோட போட்டோவை காட்டி இப்படி பொண்ணு பாருங்க, இப்படி பொண்ணு, இப்படி பொண்ணா நடிகை மாறண்டால் வேசைகள், வேஷம் வாய்ப்பு தேவை. அழகான பெண் தேடலாம், அது மாதிரி அழகான மாப்பிள்ளையை தேடுகின்ற உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அவர் எல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா அவருடைய தோற்றம் பெண்ணுக்கு பிடிக்கவில்லை. அப்போது பெற்றோர் வற்புறுத்த அனுமதி கிடையாது. பெற்றோர் அவளின் விருப்பம் இல்லாமல் கல்யாணத்தை செய்விக்க அனுமதி கிடையாது. அல்லாஹ்வின் தூதரே, என் தகப்பனார் எனக்கு இந்த பின்னாரை முடித்து தந்து விட்டார்கள், எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு நிராகரித்தார், அந்த கல்யாணத்தை பிரிச்சுட்டார்கள். பிள்ளை விரும்ப வேண்டும்,
இல்லாதவரை கட்டி கொடுக்க அனுமதி கிடையாது. இப்போது பிள்ளை ஓகே என்றால், அவடத்தே ரெண்டு சாக்கி இருந்தால், என் மகளை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தந்து விட்டேன் என்று அவடத்தை சொன்னால் கல்யாணம் முடிந்து விட்டது, இதுதான் கல்யாணம். ஆனா நாங்க என்ன செய்வோம், நாங்க என்ன செய்கிறோம், என்னையோ செய்கிறோம். என் மகளை நான் திருமணம் செய்து தந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு ஒரு 1000 பேரை அழைக்கிறோம். என் மகளை திருமணம் செய்து விட்டேன் என்று ரெண்டு சாக்கி முன்னிலையில் சொல்லுகின்ற அந்த நிகழ்வுக்கு 1000 பேரை அழைத்து, 1000 பேருக்கு கேக்கு கொடுத்து, அப்பிள் கொடுத்து, ஒரேஞ்சு கொடுத்து, இன்னும் 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 எல்லாம் கொடுக்கு, சொந்த காசு இல்லையா, அந்த காசி அதை பொன் தரப்பிடம் இருந்து வாங்கி கொடுத்து, அந்த 1000 பேரும் வந்து இருப்பதற்கு கதிரை வாடகைக்கு எடுத்த காசையும் பொன் தரப்பு கிட்ட வாங்கி கொடுத்து, அவர்கள் வரும்போது வந்தார்களே பஸ் அந்த பஸ்ஸுக்குரிய ரெண்டையும் பொன் தரப்பு கூட வாங்கி கொடுத்து, அநியாயமாக காசையெல்லாம் போட்டு ஹரவாக்கு. காவின் செலவு மட்டும் 3 லட்சம், 6 செலவு. அட பாவி, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், வாலிபனே உனக்கு திருமணம் முடிக்க சக்தி இருந்தால் நீ முடி. ஆணின் கடமை, அவனுக்கு தேவை 2 செலவு தான், அன்று ஒன்று மகர் செலவு, இரண்டாவது ஒலிமா செலவு. அவன் மனைவியை என்ன செய்கிறான், அவளை சந்திக்கிற அதே நேரத்தில் பெண்ட வீட்டில் இருக்கிறாரா, பெண்ட வீட்டில் இருந்தால் அவர் வந்து மனைவியை சந்தித்து நெத்தி முடியிலே கை வைத்து ஒரு துவா ஓதுகிறார், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கு கைரஹா வ கைரமா ஜபல்த அலைஹா وَأَعُوذُ بِكَ مِنْ شَرِّهَا وَشَرِّ مَا جَبَلْتَ عَلَيْهَا ஓதுகிறார். அதற்கு பின் அந்த பெண்ணை அவர் அழைத்து சென்று தனது இடத்துக்கு கூட்டி செல்கிறார். தனது இடம் சொந்த வீடா இருக்கலாம், வாடகை வீடா இருக்கலாம். ஒரு ஆண் தான் வீடு தன்னை வீட்டில் மனைவியை வைப்பது கட்டாய கடமை. ஒரு ஆண் தன் மனைவியை தன்னை வீட்டில் வைத்திருக்க வேண்டும், அதுதான் இஸ்லாமிய கடமை. பெண்ணை பெற்றவர்களுக்கு விடுதலை கொடுத்தது இஸ்லாம். ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாத்தின் பெயரால் பெண்ணை பெற்றவர்களுக்கு முசீபத்தை கொடுக்கிறது. எங்களை பார்த்து இந்த நாட்டில் உள்ள அந்நியர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், ஆனால் அந்த அந்நியர்கள் எங்களை விட பெட்டராக இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே சீதனம் வாங்கக்கூடிய ஒரு சிங்கள மனிதர் கிடையாது, பௌத்தர். ஆனால் இந்த நாட்டிலே சீதனம் வாங்காத முஸ்லிம் இருப்பானோ என்று கேள்விக்குறி இப்போது எழும்பிக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்திலும் தொற்றிக் கொண்டிருக்கிறது, எல்லா மாகாணத்திலும் தொற்றுகிறது. வடக்கிலும் கிழக்கிலும் இருந்த இந்த நோய் இப்போது எல்லா இடமும் பரவி கொண்டு போகிறது. என்ன நடக்கிற சவால், அது ஆணின் கடமை. நீ சொந்த வீடு கட்ட வசதி இருந்தால் கட்டு, இல்லையா வாலிபனே நீ வாடகைக்கு ஒரு இடத்தை எடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரன் இருந்தான், அவனுக்கு 30 வயசு, சிங்கள, கல்யாணம் முடிக்கல. என்ன முடிக்கல, இன்னும் ஊடு முடியல. அவன் ஊட இன்னும் கட்டி முடிக்கலையா, பௌத்தன். இந்த மாந்தோட்டத்திலே பக்கத்தில் இருக்கிற மாந்தோட்டத்தில் சிங்கள மக்கள் செய்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் சொன்னான், கட்டளை இட்டான், வாஸ்கினு ஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் உஜுதி, அவர்களை உங்களுடைய சொத்தில் இருந்து நீங்கள் குடியிருப்பாற்று இடத்திலே இருப்பாட்டுங்கள். தலாக் சொல்லி இத்தாவுல இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சொந்த வீட்டில் அணிக்கும், புருஷன் வீட்டில் அணிக்கும். அவன் அழைத்து செல்கிறான், மனைவியோடு அழகாக அன்று இருக்கிறான். அவர்களுக்கு இடையில் அன்று இரவு சந்தோஷமாக இருந்தார்கள். தாம்பத்திய உறவு ஏற்பட்டிருக்கலாம், ஏற்படாமல் இருந்திருக்கலாம். மறுநாள் விடிந்ததும் ஒலிமா கொடுப்பார். எப்படி கொடுப்பார், 4 பெட்டிச வாங்கி 4 நண்பர்களுக்கு கொடுத்தாலும் ஒலிமாதான், ஒரு ஆடை அறுத்து கொடுத்தாலும் ஒலிமாதான், ஒட்டகத்தை சவுதியிலிருந்து இறக்கி அதை ஊருக்கு கொடுத்தாலும் ஒலிமாதான். அதோட சக்திக்குட்பட செய்வார், யாரும் கோவிக்க முடியாது. கல்யாணம் முடிந்துவிட்டது, இதுதான் இஸ்லாமிய கல்யாணம். என்ன செய்கிறோம் நாங்கள், நான் முந்தி நடந்த கல்யாணத்தில் என்ன நடந்தது, இஸ்லாமிய கல்யாணத்தில் என்ன வடிவில் இருக்குமா, ஆராய்ச்சி மருதோண்டி இருக்குமா, வெத்தில தட்டு மாத்திரது இருக்குமா, செப்பு கொண்டு போறது இருக்குமா, பொட்டி கொண்டு போறது இருக்குமா, பெண்ணை அழகுபடுத்துகிறோம் என்ற பெயரால் மேற்கத்திய கலாச்சாரம் பற்றி ஊருக்கு காட்டி இன்டர்நேஷனலா உலகத்துக்கு காட்டுறது இருக்குமா, முந்தி
கல்யாணத்துக்கு வாரவனுக்கு மட்டும்தான் பொண்ணு தெரியும். ஆனா இப்ப அதே இரவு விக்கன்சி எங்களுக்கு எங்க இருந்தாலும் பார்க்க முடியும். இங்க இருந்து நேரடியாக அமெரிக்கா இருக்கிறது, அங்க இருந்து பொண்ணை பார்க்கலாம். இது என்ன நிலை? என் மனைவியை நான் உலகத்துக்கு காட்டுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வலா யுபதீன ஜீனத்ஹுன்ன, அவர்களின் அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த கூடாது. ஒரு பெண் கண்ணுக்கு மை அடிச்சு விட்டாளா, உதட்டுக்கு எதையாவது பூசி விட்டாளா, புருஷனுக்கு காட்டலாம், உடன் பிறந்த சகோதரனுக்கு காட்டலாம், ஊரானுக்கு காட்டேலாது, தன்னுடைய சாட்சியின் மகனுக்கு காட்டேலாது, பெரியம்மாவின் மகனுக்கு காட்டேலாது, சின்னப்பாவின் மகனுக்கு காட்டேலாது. ராத்தா ராத்தாண்டுக்கு தான் பெறுவார். நோ ராத்தா, நீயும் அஜ்நபி தான், அவுட். அன்று என்ன செய்கிறோம்? சொந்த சகோதரனை விட சாட்சி வரியமான மக்கள் கூடுதலா சில வீடுகளில் ஹெல்ப் பண்ணுவார்கள். சொந்த சகோதரன், உடன்பிறந்த சகோதரன் ஹெல்ப் பண்ணாமல் போவான், சாட்சி வரியமானவர்கள் ரத்தா ரத்தா அண்டு உள்ளூடு வரை வருவார்கள். அவன் ஆம்பளை, அதை புரிந்து கொள்ளுங்கள். உன் உடன்பிறந்த சகோதரன் தன் சகோதரியை பார்க்கும் போது செக்ஷுவல் ஃபீலிங் வராமல் வராது. ஆனால் சாட்சி வரியம்மாவின் பிள்ளை பார்த்தால் அங்கே இன்னொரு கண்ணும் அங்கே வரும். இது படைத்தவன் ஏற்படுத்தியது. சாட்சி வரியம்மா சின்னப்பா பெரியப்பா பிள்ளைகள் கல்யாணம் செய்யலாம், அவர்களுக்கு துறந்து கொடுக்கிறார்கள், சோழ இல்லாமல் கூட நிற்கிறார்கள், நைட்டியுடன் நிற்கிறார்கள். என்ன நடக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே? இதுதானா ஆயிஷாவில் இருந்தது, ரலியல்லாஹு அன்ஹா ஹஃப்ஸா நாயகியில் இருந்தது, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவில் இருந்தது? நாங்கள் ரோஷமற்றவர்களாயிருக்கிறோம், எங்கள் மானத்தை இழக்கிறோம். அன்பிற்குரிய வாலிபர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைக்கு எங்கள் கல்யாணத்தை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் போகின்ற இடம் நரகலோகமாக அமையும். ஏன் தெரியுமா? முந்தி நாங்கள் ஒருவருக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தினோம் அல்லவா, 3 ஏக்கர் பூமியை மொத்தமாக ஒரு பிள்ளைக்கு கொடுத்து மற்ற பிள்ளைக்கு கொடுக்காமல். இன்று யாரெல்லாம் வீட்டில் உள்ள ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்காமல் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே சொல்கிறார்கள். எத்தனை குர்ஆன் வசனம், எத்தனை ஹதீஸ், சீதனம் என்ற வார்த்தை குர்ஆனில் காண்டு கேட்கிறார்கள். சீதனம் என்ற வார்த்தை இல்லை, கொள்ளை அடிக்கணும் என்கிறது குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டது. அநியாயம் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. அநாதைகளின் சொத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. பெற்ற தாயந்திரை நோவினை செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. இது எல்லாமே ஒரு கல்யாணத்தில் நடக்கிறது. பாருங்கள், ஒரு பெண் உழைத்த சொத்து 3 ஆம்பளை 2 ஆம்பளை பிள்ளைக்கு கொடுபடவில்லை. அவடத்தை மாபெரிய அநியாயம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்போது சொன்னார்கள், ஒரு பிள்ளைக்கு கொடுத்து மறுபிள்ளைக்கு கொடுக்காத சந்தர்ப்பத்தில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இது அநியாயத்துக்கு என்னை சாக்கியாக்காதீர்கள் என்றார்கள். அநியாயம் என்பது மறுமை நாளில் இருளுகளாக இருக்கும். அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், அநியாயக்காரர்கள் ஜெயம்பெற மாட்டார்கள். எத்தனை வசனங்கள் குர்ஆனில் நிறைந்து காணப்படுகிறது. கல்யாணம் செய்தால் பிள்ளைக்கு 18 வயசு, உமாவுக்கும் பாப்பாவுக்கும் 38-40 வயசு. மாப்பிள்ள வந்து உள்ளூட்டில் கொந்துறார். எந்த உள்ளூட்டிலே? உமாவும் பாப்பாவும் இதுகால வரையில் தங்கி தங்களுடைய ஆசாபாசங்களை தீர்த்து கொண்ட வீட்டில் அவர் வந்து குந்திருவார். குந்தினால் என்ன நடக்கும்? 38 வயசு பொம்பளையும் 40 வயசு ஆம்பளையும் மாமனாரும் மாமியாவும் அவட நில குசினி பக்கம் வந்து நடுவில் குந்தினாரெல்லாம் அப்படியே மாமியாவும் குசினிக்கு அனுப்பிவிடுவார், மாமனார சாப்பு பக்கம் அனுப்பிவிடுவார், நடுவில் இவர் குந்திருவார். அவைய ரெண்டு பேரும் எப்படா நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கு நாம சந்தோஷமா இருக்கின்றி ஏங்கி 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 அலைவார்கள். தற்செயலாக மருமகன் அங்கே வைத்தார், பஜாருக்கு போயா தொழிலுக்கு போய்க்காரண்டு இவன் பக்கத்தில் பொண்டாட்டியோட அன்பா இருந்து கலைக்க போக தோங்கினால் மருமகன் வந்துருவான் இவன் எடுத்தெடுப்பு. இப்படியே காலம் அவன் வெம்பி 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 உலாத்துவான். அவியலும் 2 தரப்பும் செய்கிற பிள்ளை பெற்ற தாயந்தையினர் அந்த நேரத்தில் தங்களுடைய ஆசா பாசங்களை அடக்கிறார்களே, அடக்கி அவர்கள்
நொந்து மனநொந்து வாழவன் நிலைக்கு தள்ளியது யார்? நடு வீட்டில் வந்து குந்தினானே உரிமைக்காரன், ஊடுவளவை எழுதி எடுத்தானே சீதனம் வாங்கிய அந்த சீமான், அதற்கு உடந்தையாயிருக்கிறாளே அந்த மகள், பெத்த தாய் தந்தையை நோவினை செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் ஏழு பாவங்களில் ஒன்றாக சுட்டிக்காட்டின ஹதீஸை பார்க்கலாம். சாதாரணமாக நடக்கிறது. இங்கே தச்சேலா திடீரென பாப்பா மௌத்தாயிருவான். பாப்பா மௌத்தாயிட்டார். பாப்பா மௌத்தானால் ரெண்டு பிள்ளைகள், ஆம்பள பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்து தான் பொம்பளை பிள்ளைக்கு மொத்தமாக குடுபட்டாச்சு. ஒருவருக்கு 3 ஏக்கர் காணி இருந்தால், ஊடுவளவு இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் சட்டப்படி அந்த சொத்து பிரிபட வேண்டும். அல்லாஹ்வின் சட்டப்படி என்றால் என்ன? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 100 ரூபாய் கொடுத்தால் ஆம்பளைக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். ஒரு பொம்பளைக்கு 100 ரூபாய் என்றால் ஆம்பளைக்கு 200 ரூபாய். 3 ஏக்கர் பூமி, ஊடுவளவு, அவ்வளவு பேருக்கும் உரிமை. அந்த தாய் இவ்வளவு பேருக்கும் கொடுக்காமல் ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தால் மறுமை நாளையில் அவள் நரகவாதியாக வேண்டியிருப்படும். நீ இங்க உன் பிள்ளை நல்லா வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா, அதற்கு இன்னொரு பிள்ளையின் சொத்தை பறிக்கிறாய் அல்லவா, அந்த பிள்ளை சிறு குழந்தை, அனாதை பிள்ளை தட்டி கேட்குமா? இல்லை. நீ திருமணத்தை முடித்து விடுகிறாய், அந்த பிள்ளை வேலை வயதானவுடன் மார்க்கத்தை படித்தவன் அவனுக்கு தெரிய வருகிறதாக, எனக்கு சேர வேண்டிய பூமியை என் மச்சான் வைத்திருக்கிறாரே மச்சான், உங்களுக்கு ஹராம் மச்சான், பிள்ளையான முறையில் உம்மா பாப்பா தந்துட்டார்கள், திருப்பி தாருங்கள், நாங்கள் ஆம்பளை பிள்ளைகள் 2 பேரும் எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று கேட்டால் அவன் என்ன செய்யறான்? செருப்பெடுக்கான். வெளியரங்கடான் நாயகங்கான். அவன் உழைச்சமாது வெளியரங்கடான் நாயகங்கான். அன்பிக்குரிய சகோதரர்களே, வாலிபனே, ஒரு விடயத்தை வழங்கிக்கொள். நீ உழைச்ச 500,000 ரூபாய் சொத்திலே, நீ உழைச்ச 500,000 சொத்திலே ஒரு 2.5% ஜகாத் கொடுக்கவில்லை என்றால், 100 மூடை உனக்கு விளங்குது, அதில் 5 மூடை நீ கொடுக்கவில்லை என்றால் உன்னை அல்லாஹ் எப்படி நெருப்பில் போடுவான்? நீ உழைச்சதில் இருந்து ஏழைக்கு 5 மூடை கொடுக்கவில்லையா, அல்லாஹ் உன்னை நெருப்பில் போட்டு வாட்டுவான். எந்த நெருப்பு? நரக நெருப்பு. அதில் போட்டு வாட்டுவான். அது உனக்கு பாம்பாக ஆக்கப்படும், கழுத்திலே மாலையாக்கப்படும், உன்னை கொத்தும். நான் தான் நீ சேகரித்தது, ஆனால் கஞ்சுக்க ஆனால் மாலுக்க உன்னை கொத்தும். நரகத்திலே 1 வருஷமா? குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த 50-60 வருஷமா? இல்லை, 1000-1000 வருஷம் நீ நரகத்தில் வேதனை செய்யப்படுவாய். கொஞ்சம் கொடுக்காதற்கு, ஏழைக்கு சேர வேண்டிய அந்த சிறுசை கொடுக்காதற்கு, மொத்தமாக அனாதை பிள்ளைகளான இந்த பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சேர வேண்டியதை மொத்தமாக 100% நீ சுருட்டி எடுத்தால் உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை! அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுபவர்கள் நரக நெருப்பையே சாப்பிடுகிறார்கள், நெருப்பையே சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் நரகமே சென்றடைவார்கள். சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா தானே இருக்கு. நீங்கள் உங்க ஊர்ல இருக்கோ இல்லையோ தெரியாது, எங்க ஊர்ல இருந்தது. நமக்கு இப்ப இந்த ஊர் மரபுகள் பெருசா தெரியல. கல்யாணம் முடிச்ச 6 மாதமும் அவருக்கு காலையில இடியப்பமும் கோழி பிரியாணியும் நல்ல சூப்பும் சொதியும் சொந்த காசுங்கயா. 6 மாசம் சோறு கொடுக்கணுமாம். அது அந்நேரம் எகிரிமெண்ட்ல இருந்தது, அதை அப்படியே ரெகுலரா போனி வருவார்கள். அந்த சூப் இருக்கிறது உனக்கு குடிக்கிறதுக்கு சூப்பா தான் இருக்கும். அது மறுமை நாளையில் உனக்கு வழங்கும். நீ குடித்தது நெருப்பா இல்லையா என்று அல்லாஹ் சொல்வான். குடியம்பா, நெருப்பை குடிக்க வேண்டும். ஆருக்கு சேர வேண்டிய காசு? உன்னோட மச்சினன் கேட்டால் நீ கொடுக்கிறாயா? நீ விரட்டுகிறாய். மறுமை நாளையில் தொழுது நரகம் போவாய், நோன்பு பிடித்து நரகம் போவாய், ஜகாத் கொடுத்து நரகம் போவாய். ஏன்? உனது சொத்திலேயே, ஊரார் சொத்தில் இருந்து நீ உண்டால், ஊரார் சொத்திலே உன் உடம்பை வளர்த்தால் நரகம் போக வேண்டியப்படும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விடயத்தை விளங்குங்கள். நேரம் போய்விட்டது. சொத்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸை. உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் நேர்மையாக நடக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். நேர்மை என்கிறது அந்த விளக்கத்தோடு சொல்கிறேன், நேர்மையாக நடப்பதற்கு அல்லாஹ் விட்ட கட்டளை. ஆணுக்கு 2 பெண்களுக்குரிய பங்கு போக வேண்டும். 3 ஏக்கர் பூமியும் ஒரு ஊடுவளவுமா? தாயே, உனக்கு 3 ஏக்கர் பூமியும் ஊடுவளவும் இருந்தால், உன் புருஷனுக்கு ஒன்றும் இல்லை என்றால், உன் சொத்து அல்லாஹ்வின் சட்டப்படி உண்மையில் பிரிக்கப்பட வேண்டிய மௌத்துக்கு பின்னர்.
உன் பொம்பளை பிள்ளையை ஒருவன் முடிக்க வருவான், அவர் எடுத்துக்கொண்டு அழகான முறையில வாழ வைப்பான். ஆண் அவன் தான் சொந்த வீடோ வாடகை வீட்டில் கொண்டு வைப்பான். இரண்டாவது பிள்ளையை கொண்டு போவான், சொத்து தாயின் பேரிலே தான் இருக்கும். அதை பிரிக்க வேண்டியது மௌத்துக்கு பின்னர், எப்படியாவது அது பிரிய வேண்டும். அந்த ஊடு வள ஒரு 50 லட்சம் என்று வச்சுக் கொள்ளுங்கள், உங்களோட பகுதியில் வளவின் பெருமை தெரியாது. 50 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 3 ஏக்கர் காணியும் 50 லட்சம், 1 கோடி என்றால் 2 ஆம்பளை 2 பொம்பளை பிள்ளை கணவனா. அந்த தாய் மௌத்தானதற்கு பின்னர் தான் தாயின் சொத்து பிரிக்கப்படும். முதலாவது தாய் மௌத்தாகி விட்டால் அல்லாஹ்வின் சட்டம் சொல்கிறது, படைத்த ரப் சூரத்து நிசா 11-12 வசனத்தில் சொல்கிறான், இதை யாராலும் மாற்ற இயலாது. கணவனுக்கு 1/4 போகும் மொத்த சொத்தில், 1/4. 1 கோடி என்றால் 25 லட்சம். மிகுதி சொத்திருக்கல்லவா, 2 ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும். 2 பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு போயிட்டார்கள். 2 ஆம்பளை பிள்ளையும் அந்த உம்மா மௌத்தாகிற போது உயிரோடு, அவர்களும் கல்யாணம் முடிச்சிருந்தால் அவர்கள் எங்கேயும் அவர்கள் சொந்தமாக அவர்கள் வீட்டில் வச்சிருப்பார்கள், அல்லது டெம்பரியா இங்கே இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஊடு உரிமை கிடையாது. ஏன், அந்த சொத்தில் 1 கோடி 25 லட்சம் 1/4 தான் கணவனுக்கு சொந்தம். இதே வேளை அந்த மௌத்தான உம்மாவுக்கு உம்மாவும் பாப்பாவும் இருந்தார், பெத்த தாயும் தகப்பனும் இருந்தார். சில வீடுகளிலே உம்மா மௌத்தாயிருவா, அந்த உம்மான உம்மா உயிரோடு இருப்பார் 80 வயசிலே, உம்மா 60 வயசுக்கார மௌத்தாயிருவா. 80 வயசுல இருக்கிற உம்மாவுக்கு அந்த 1 கோடியிலே 1/6 கொடுக்க வேண்டும். நல்லா கேளுங்கள் தாய்மார்களே, இது அல்லாஹ்வின் சட்டம். 1/6 என்றால் 1,666,666 கிட்ட வரும். அதே மாதிரி பாப்பா இருக்கிறார் சோனியாக, அவருக்கும் 1/6 16 லட்சம் சொச்சம். இப்படி 25 × 16 × 16 32 × 25 57, சுமார் 58 லட்சம் போனால் 42 லட்சம் ரூபாய் காசு மிஞ்சும். இந்த 42 லட்சையும் 2 பொம்பளையும் 2 ஆம்பளை பிள்ளையும் இருக்கிறார்கள் அல்லவா, 2 ஆம்பளையும் 4 பொம்பளைக்கு சமன். எனவே 4 பொம்பளை + 2 பொம்பளை மொத்தம் 6 பிரியுங்கள், 42 ஆறா பிரித்தால் 7 லட்சம் வரும். 1 பொம்பளைக்கு 7 லட்சம், 1 பொம்பளைக்கு 7 லட்சம், 7 லட்சம் 7 லட்சம் போயாச்சு. ஆம்பளைக்கு 2 மடங்கு கொடுக்கணும் இல்லவா, 7 × 14. இப்ப என்ன நடக்கிறது, 1 ஆம்பளை பிள்ளைக்கு என்ன 14 லட்சம், 1 ஆம்பளை பிள்ளைக்கு 14 லட்சம். இதுதான் படைத்த ரப்பு 100 × 2.5 ஜகாத்து கொடு என்றான், 105 ஜகாத் கொடுக்க கொடுங்கள் என்று சட்டமேற்றினானே, அந்த அல்லாஹ் சொன்ன சட்டம் இதுதான். இதை யார் நடைமுறைப்படுத்துவது, பண்டையாவா, அழகப்பனா, சாந்தியா, ரேணுகாவா, யார் யார் நடைமுறைப்படுத்துறது? அவர்கள் தான் கலிமா சொல்லவில்லை. அபுல் ஹசன் நடத்தணும், அக்பர் அப்துல் அக்பர் நடத்தணும், ஜமாலுதீன் நடத்தணும், பாத்திமா நடத்தணும், ஆயிஷா நடத்தணும், ஆசிம் நடத்தணும், இவர்கள் நடத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டப்படி பிரித்து காட்ட வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலேயும். இந்த என்ன நடக்கிறது, மௌத்தானால் ஒருவர் குடும்பத்திலே மௌத்தாகிவிட்டால் அவரை தல்கி நோதி அடக்க மாட்டோம் என்று போராடுகிறார்கள், செய்ய வேண்டும். இஸ்லாம் முறப்படி சொத்து பிரிப்பதற்காக ஏன் போராடுவது கிடையாது. எனவே சகோதரர்களே, ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, நாம் நடந்த கல்யாணத்திலே 7 லட்சம் மட்டும் உரிமையான அந்த பெண், 7 லட்சம் சொத்துக்கு மட்டும் உரிமையான பெண், அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது மொத்த சொத்தையும் முதல் கல்யாணத்திலே உமா பாப்பா ஊடுவளவையும் 3 ஏக்கர் காணியையும் எழுதி 1 கோடி சொத்தை கொடுத்து அனுப்பினார்களே, அது தாய் தந்தையர் செய்த அநியாயம். எத்தனை பேருக்கு அநியாயம் செய்தார்கள், அடுத்த பிள்ளைக்கு செய்தார்கள், ஆம்பளை பிள்ளைகளுக்கு செய்தார்கள், எல்லாருக்கும் செய்தார்கள். அதை அனுபவிக்கிறாளே மகள், சீதனை சொத்திலே வாழுகிறாளே மகள், அவள் அநியாய நெருப்பை சாப்பிடுவள். அதை அங்கீகரித்து கொண்டிருக்கிறானே கணவன், அவன் ஆகப்பெரிய பாவி. ஏன், அவன் தான் ஊடுகட்ட வேண்டியவன், அவன் தான் தனது செலவிலே தனது உழைப்பிலே மனைவிக்கு சோறு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் சூரத்து நிசாவிலே சொல்லுகிறான், ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்கிறாள். ஏன் தெரியுமா, வபிமா அம்பக்கும் இன்னம்பாலியும், அதில் ரெண்டு காரணத்தை சொல்லுகிறான். ரெண்டாவது காரணம், ஆண்கள் பெண்களுக்கு செலவழிப்பார்கள், ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவழிக்கிறார்கள். எப்படி,
அவர்களின் சொத்திலிருந்து மனைவியினுடைய 3 ஏக்கர் காணியிலே பூமி செஞ்சு அந்த பூமியிலே பொன்ஜாதிக்கு கொஞ்சம் காசை கொடுத்து போட்டு மிச்ச காசை எடுத்துக்கு தான் மோட்டர் பைக்கில் ஓரது அல்ல, மச்சினமாருக்கு சேர வேண்டிய சொத்திலே தான் உம்ரா செஞ்சு கொண்டு மச்சினமாரை புஷ்பைக்கிலோட வைப்பது அல்ல, மனைவிக்கு பெருநாள் காசு கொடுக்கிறதற்கு சண்டை ஒடிச்சு கொடுப்பார்கள். இது அவரோட காசு மாதிரி அவள பூமியில இவர் வெள்ளாம செய்யறது, இவரை பாட்டுக்கு நல்லா அனுபவிக்கிறது, அவள் காசு கட்டி சண்டை குடிக்கிறது. என்ன நடக்கிறது சார்? அநியாயம், 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 அநியாயத்துக்கு மேல் அநியாயம் நடக்கிறது. இந்த அநியாயங்களுக்கெல்லாம் காரணம் ஆண்கள் தங்கள் கடமைகளை விட்டது. அதனால் என் சகோதர சகோதரிகளே, நாங்கள் மறுமையை நம்பியவர்கள், மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுபவர்கள், கேலி கணக்குள்ளவர்கள், கபரிலிருந்து வாழ்க்கை தொடங்க போகிறது. எத்தனை 1000 கோடி வருடம் என்று தெரியாது. நாங்கள் போனால் திரும்பி வர முடியாது. திரும்பி வருவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஒரே ஒரு சந்தர்ப்பம் திருந்துவதற்கும் திருத்துவதற்கும் தந்த சந்தர்ப்பம். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். நடந்து முடிந்த பிழைகளிலிருந்து விட்டோவாகுவோம். எங்களிடம் மச்சினனாருக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் இருந்தால் திருப்பி கொடுப்போம். நாங்கள் தூய்மையாகுவோம், உடம்பை ஹலாலாக்குவோம். அப்போதுதான் எங்களுடைய உடம்பு சொர்க்கம் போக தகுதியாகும், இல்லை என்றால் நரகம் போக வேண்டி வரும். எனவே நரகத்தை பயந்து நரகத்திலிருந்து தப்புவதற்காக இஸ்லாமிய முறப்படி உங்களுடைய கல்யாணத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்.